எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன் டிமாண்ட் ஐடி ஜாப்ஸ். ஐடி ஜாப்ஸ்ல வந்து இங்க கத்தார்ல டிமாண்டா இருக்க ஜாப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஐஓஎஸ் டெவலப்பர் தேவைப்படுகிறார்கள் என்னோட ஒரு ஒர்க்குக்காக. நான் ஒரு 2 மாதமாக ஐஓஎஸ் டெவலப்பர் தேடிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஸோ ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஐஓஎஸ் டெவலப்பர் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஓஎஸ் டெவலப்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலோ ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. ஒரு ப்ராஜெக்ட்காக நான் ஒருத்தர் 2 மாதமாக தேடிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஆண்ட்ராய்டு டெவலப்பர் கிடைக்கிறாங்க, பட் எனக்கு வந்து நல்ல ஐஓஎஸ் தெரிஞ்ச ஒரு டெவலப்பர் தேவைப்படுகிறார்கள். அதாவது வந்து ஐஓஎஸ் டெவலப் பண்ணவும் தெரியணும், அதை வந்து ஆப்பிள் ஸ்டோரில் போட்டுட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கான இந்த மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். ஸோ அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்தாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்களோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோட யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதத்துக்குள்ள அந்த ஒரு வீடியோ வரும். பட் அதுக்கு முன்னாடி அதில் போய் பார்த்துட்டு அதை வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சில சஜஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கோம். அதனால தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ டீட்டெயில்டாக ஐடி ஜாப் பற்றி சொல்லிடுறேன். ஐடி ஜாப்னு எடுத்துட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்குது. டெவலப்பராக இருக்கலாம், டெஸ்டராக இருக்கலாம், இல்லை வந்து வெப் டெவலப்பராக இருக்கலாம், ஆப் டெவலப்பராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி, அதுக்கப்புறம் அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கத்தாரில் டிமாண்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கோம். கத்தார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மோஸ்ட்லி அவுட் சைட் கத்தாராக தான் இருக்கும். எய்தர் வந்து பக்கத்து கண்ட்ரீஸில் இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 80% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அவங்க டெவலப்மெண்ட் டீமே இருக்கும். ஈவன் நான் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட் டீம் வந்து இந்தியாவில் தான் இருந்துச்சு. சுதாகரோட இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியோட டெவலப்மெண்ட் டீமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அந்த மாதிரி இங்கே ஒரு 80% ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் டீம், எதிர் அது வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ஆப் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இது எல்லாமே வந்துட்டு டெவலப்மெண்ட் டீம் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அது எல்லாமே அங்கே முடிச்சு வந்துடும். இங்கே அவங்களோட மெயின் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரை சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இஆர்பிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஓடுவாக இருக்கலாம், சோகோவாக இருக்கலாம், இதெல்லாம் இப்போ பூமாயிட்டு இருக்கு இங்கே, ஓடு சோகோ, அதுக்கப்புறம் ஆரக்கிள், இதெல்லாமே இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து வாண்டட் வந்து நீங்கள் நிறையா இருக்குது, பட் அதுக்கான ஸ்கில் இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வெளியிருந்த ஆள் வந்து தேடுறாங்களே, அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸும் இது தான். இவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட் வந்து இவங்க மீட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால இவங்களுக்கு ஆளும் கிடைக்கிறதில்லை, இவங்களுக்கு ஜாபும் கிடைக்கிறதில்ல. அதுதான் இங்கே இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ வந்து இப்போ இங்கே வந்து இன் டிமாண்டில் இருக்க ஜாப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப வாண்டட் இருக்குது, ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப வாண்டட் இருக்குது. அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து இங்கே டெவலப்மெண்ட் டீம் வந்து ஃபார்ம் பண்ணலான்னு இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் இங்கே டெவலப்மெண்ட் டீம் இன்ஹவுஸ் டெவலப்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எஸ்சிஓக்கு நிறைய வாண்டட் இருக்குங்க. எஸ்சிஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஜாப் கத்தாரில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அரபிக் நாலேஜ் மட்டும் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது, எப்போவுமே வேக்கன்சிஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற பீப்புள் இங்கே கம்மியாக இருக்காங்க, அந்த ஸ்கில்ஸ் இருக்க பீப்புள் வந்து கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி நான் வந்து எல்லா என்னோட ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது ஜாப்ல இருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிங்க, அந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா வந்து இன்னொரு என்ன விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெப் டெவலப்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்ட் தனியாக இருக்குது, ஃபுல் ஸ்டாக் தனியாக இப்படி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக், அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லேயும் ஒரு சிலர் வந்து வெப்சைட் ரிலேட்டடாக மட்டும் ஒரு சிலர் பார்ப்பாங்க. அது போக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு, எஸ்சிஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த வெப்சைட்டுக்கான சோஷியல் மீடியாஸ் அதெல்லாம் வந்து ஒரு டீம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. நான் ஜாயின் பண்ண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் வந்து ஜாயின் பண்ண ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட் எல்லாமே தெரிஞ்சது. அப்போ வந்து எஸ்இஓ நாலேஜ் எனக்கு வந்து பெருசாக கிடையாது. எஸ்இஓனா ஓகே இது இப்படி போடுவாங்க இதுதான் எஸ்இஓங்கிற ஜென்ரல் கான்செப்ட் மட்டுமே தெரியுமே தவிர ப்ராக்டிக்கல் நாலேஜ் எனக்கு இல்லை. பட் நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னென்னா எனக்கு எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து சைட் பை சைடு அதெல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வந்து என் கம்பெனி மட்டும் இல்லை, இங்கே நிறைய கம்பெனியோட ஜாப் ரெக்குயர்மெண்ட் அதாவது வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டில் எல்லாமே என்ன கொடுத்துருவாங்க, ஃப்ரண்ட் எண்டும் தெரிஞ்சிருக்கணும், பேக் எண்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் மீடியா தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிறது. இன்னொரு ஒரு ரீசன் இங்கே டெவலப்மெண்ட் டீம் வைக்காததுக்கான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து இந்தியாவில் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்க ஆளுக்கு ஹையர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதே அவங்க இந்தியாவிலேருந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சீப்பராகவே வந்து ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் இந்தியாவில் வச்சுட்டு சாஃப்ட்வேராக இருக்கலாம் வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் ரெண்டுக்குமே அங்கே வந்து டெவலப் பண்ணிவிட்டு டெஸ்ட் எல்லாமே அங்கே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை மட்டும் இங்கே கொண்டு வந்து அதை சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே. இப்போ தான் ஒரு சில 20% ஆஃப் கம்பெனி இன்ஹவுஸ் டெவலப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் டெஸ்டிங் டீம் எல்லாம் இந்தியாவில் இருக்கனால என்ன ஆகுதுன்னா டெஸ்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ரொம்பவே கம்மிங்க. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் மேனுவல் டெஸ்டிங்கெல்லாம் வேகன்சி இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் அப்பவே எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் ரொம்ப ரேர். ஸோ டெவலப்மெண்ட்டு எல்லாமே வந்து இந்தியாவிலே பண்ணி முடிக்கிறதுனால டெஸ்டிங்கும் எல்லாமே ஆப்வியஸ்லி அங்கேயே பண்ணிடுவாங்க. இங்கே அவங்களுக்கு டெஸ்டிங்கான வேலையே இல்லை. ஸோ அதனால இங்கே இன்ஹவுஸாக டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேராக இருக்கட்டும் வெப்சைட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டெஸ்டிங்னு ஒரு ஆள் தேவைப்படும். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் கம்பெனியில் வெப்சைட் டெவலப்மெண்ட் தான், இதுக்கு டெஸ்டிங்க்கு தனியாக ஆளே கிடையாது. நான் வந்து ரேண்டமாக டெஸ்ட் பண்ணுவேன் ப்ளஸ் வந்து எங்களோட பாஸ் இருக்காரு அவர் வந்து ஜஸ்ட் என்னென்ன வேலிடேஷன் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஜஸ்ட் வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்டிங் நாலேஜ் இல்லை பட் வந்து வெப்சைட்டை பார்த்தா இது எரர் இது வந்து வேலிடேஷன் மிஸ்ஸிங் ஆகுது அதெல்லாம் வந்து பார்த்து சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு தனியாக செப்பரேட் டெஸ்டிங் டீமுமே கிடையாதுங்க. நிறைய கம்பெனிஸில் இங்கே இப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இங்கே ஜாப் வேகன்சிஸ் வந்து ரொம்பவே ரேருங்க. என்னம்மா அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்பாங்க நான் வந்து சர்டிஃபிகேஷன் முடிச்சு எனக்கு இங்கே ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது ப்ளஸ் ஆப்புக்கு நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. பட் இங்கே வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. என்ன நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் எய்தர் இப்போ நிறைய பக்கம் என்னென்னா சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான நாலேஜபிளாக இருக்கிறதுல ஒரு சிலர் நான் சொல்கிறேன். ஸோ வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க கோர்ஸில் எல்லாமே முடிச்சிருப்பாங்க பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இங்கே ஜாப் கிடைக்கிறது. எய்தர் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இவங்க கேட்குற ரெக்குயர்மெண்ட்டுக்கான உங்களுக்கான இந்த கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சிலதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ நெட்ஒர்க்கிங் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் முடிச்சவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட். இப்போ இங்கே ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுற நிறைய கம்பெனிஸ் இருக்குது பட் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம இப்போ எங்கள் கம்பெனிக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆப் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணனா அவங்களோட பட்ஜெட் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் ஆப் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தோமே இங்கே நிறைய விசாரிச்சு பார்த்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ரீலான்சரை வச்சு நான் வந்து ஆப் வந்து டெவலப் பண்ணியிருந்தோம் ஆண்ட்ராய்ட் பண்ணியிருந்தோம். ஐஓஎஸ் வந்து அதுதான் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறனால எனக்கு அதுக்காக ஒரு டெவலப்பரை நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் டெவலப்பர் ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. ஒரு சில கம்பெனிஸில் வந்து .NET ஜாவாலுமே வாண்டட் இருக்குது தான் பட் வந்து ரொம்ப ரேர். இப்போ நம்ம வந்து ஒரு 10 ஜாப் பார்க்குறோன்னா அந்த ஒரு ஜாப் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் டெவலப்மெண்ட் சைட் வந்து இப்போ தான் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாண்டட் இருக்குங்க, நல்ல பேன்னு கொடுப்பாங்க. ஸோ நல்ல பேன்னு சொன்னோன்னே எவ்வளோ நிறைய பேர் கேட்குறது அப்படி தான் இந்த ஜாப்க்கு அங்கே எவ்வளோ பே அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுளில் வெப் டெவலப்மெண்ட் ஜாப் சேலரி இன் கத்தார் அந்த மாதிரிலாம் போட்டோன்னா கத்தாரில் எந்த கண்ட்ரி போட்டாலும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறாங்கன்னா அப்படி கிடையாது. இதை எப்படி பேஸ் பண்ணினா நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி உங்களோட சேலரி இருக்கும். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கம்பெனியை பொறுத்துங்க. அந்த கம்பெனி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனியா இல்லை வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கா இல்லை வந்து நல்லா வெல் டெவலப்டாக ஒரு ஹை எண்ட் கம்பெனியா அதை பொறுத்து தான் உங்களோட சேலரி எல்லாமே மாறும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வெப் டெவலப்மெண்ட் இருக்குன்னா அவங்க என்னென்ன ஜாப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குங்களா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை வந்துட்டு நீங்கள் ஹோலாக எல்லாமே பண்ணுறீங்க ஃபுல் ஸ்டாக்காக இல்லை
வித் அது கூட வந்து எஸ்சிஓ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எவ்வளோ சேர்த்து பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஏமா. ஸோ அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஒர்க் ஜாப் நேச்சர், என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கம்பெனி பொறுத்துங்க. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 3000 ரியால் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹை அண்ட் கம்பெனியில் அதுவே ஒரு 8000-10000 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயும். நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப், அதாவது அட்மின், ஐடி அட்மின் நல்லா இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேக்கன்சிஸும் இங்கே நிறைய இருக்குங்க, அட்மின் ரிலேட்டட் ஜாப்ஸும். பட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதுக்கான ஸ்கில்டு பீப்புள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் தீவிரமாக சர்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நான் அவ்வளோ வேக்கன்சிஸ், இப்போ நம்ம வேக்கன்சி எல்லாம் பார்க்குறோன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கும் இங்கே நிறைய வாண்டட் இருக்குது. ஈவன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயும் இங்கே நிறைய வாண்டட் இருக்கும், அட்மின் போஸ்டிங் அப்படி அட்மின் போஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐசிடி டீச்சராக போகலாம் ஃபீமேல்ஸு. பிஎட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐசிடி டீச்சிங் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைத்தான் நல்லா வாண்டட் இருக்குது. அதுக்கப்புறம் ஓடு டெவலப்பர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா வாண்டட் இருக்குது. அதாவது ரொம்ப கம்பெனிஸ் வந்து ரேர், பட் வந்து வாண்டட் வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் உள்ள பீப்புள் வந்து கிடைக்கல அந்த மாதிரி. ஸோ வந்து அதுக்குமே வந்து வாண்டட் இருக்குது தான் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாண்டட் இருக்குங்க. கிராஃபிக் டிசைன் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஜாப் கிடச்சிரும் அந்த மாதிரி தாங்க. அவ்வளோ வாண்டட் இருக்குது அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து இங்கே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களே, இப்போ வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், இப்போ ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண தெரியும் இல்லை அந்த கண்டென்ட் நல்லா எழுத தெரியும்னா உங்களுக்குமே நிறைய வாண்டட் இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அரபிக் நாலேஜ் இருக்குன்னா அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கு. அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டட்லையும் நெட்ஒர்க்கிங்க்கும் இங்கே வந்து கொஞ்சம் வாண்டட் இருக்குது தான். ப்ளஸ் நீங்கள் வந்து சிசிஎன்ஐ நெட்ஒர்க்கிங் எனக்கு பெருசாக தெரியாது, சர்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இங்கே கொஞ்சம் வாண்டட் இருக்குதா நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடில். டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி அது ரிலேட்டட்லையும் வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக ரெக்குயர்மெண்ட், அதாவது வேக்கன்சிஸ் போடுற ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடில் இருக்குது. இதில் ஏதாவது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு இங்கே வந்து டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. இன்றைக்கான ஜாப் வேகன்சிஸ் எல்லாமே நான் என்னோடய வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.